ஆஃப் க்ளோரிஸ் அதையும் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம் இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவச் செய்தியைக் கேட்டு தேவா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பேசும் உம்புடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அலோன் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம் ரோமர் பனிரெண்டு வசனம் ஒன்று தேவனுக்கு உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக்கொள்கிறேன் தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை எனக்கு அன்பானவர்களே ஒப்பு கொடுக்கிறவர்கள் ரொம்ப ஆச்சரியமானவர்கள் உன்னதமானவர்கள் ப்ரைஸெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாருங்கள் நம்முடைய லைஃப்பை நம்ம ஆண்டிற்கு ஒப்பு கொடுத்த பிறகு நம்முடைய லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள் கவனிக்க முடியுதா உங்களால் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்காததற்கு கொடுக்காததற்கு முன்பு எத்தனையோ பிடிவாதங்கள் நமக்குள் இருந்தது எத்தனையோ பாவங்கள் நமக்குள் இருந்தது நம்ம என்றைக்கு ஆண்டவருக்கென்று நம்ம ஒப்பு கொடுத்தோமோ ஒப்பு கொடுத்த பிறகு நாம் எல்லாவற்றிலிருந்து நம்மை நம்ம மாற்றி கொண்டோம் இந்த கை இனி இந்த பாவம் செய்யக்கூடாது எத்தனையோ பேர் அந்த கையை ஆண்டருக்காக ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னு ஆண்டோரே இந்த உதடுகள் இனி அந்த சிகரெட்டையோ அந்த பீடியையோ இல்லாவிட்டால் அந்த மதுபானத்தையோ அருந்தாது ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னு ஒப்பு கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒன்று ஆண்டவருக்கென்று ஒன்றை நாம் ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அதை தனக்கென்று எடுத்துக்கொள்கிறார் நீங்கள் உங்கள் கையை ஆண்டவருக்குன்னு ஒப்புக்கொடுங்க அந்த கையை தேவன் தனக்காக எடுத்துக்கொள்வார் சாமுவேலை தேவனுக்கு தேவனுக்கென்று அன்னால் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் சாமுவேலை தனக்காக எடுத்துக்கொண்டார் என்ன எவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வம் நம்மை நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தால் நம் அப்படியே ஆண்டவர் தனக்காக அவர் எடுத்துக்கொள்வார் எனக்கு நீங்கள் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் ஒரு கப்பில் ஒரு காஃபியோ டீயோ கொடுக்கும் பொழுது அதை எனக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்கன்னு அது குடிக்க குடித்த ஏம் பாஸ்ட்டு குடிக்கிறீங்க அது குடிக்கிறதுக்காக தரலை அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு அது உங்களுக்காக நீங்கள் அனுபவிப்பதற்காக அதை நாங்கள் கொடுக்கிறோம் ஸோ அதே போல நாம் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தோம்னா திரும்பி எடுக்கக்கூடாது பிரைஸ் எல்லாம் திரும்பி கேட்கக்கூடாது நான் டீ குடிச்சிட்டே இருக்கும் பாதியில் வந்து திரும்பி பிடிக்கிடக்கூட ஓகே சரி ஒப்பு கொடுப்பது என்பது டோட்டல் சரண்டர் பிரைஸ் எல்லாம் லூயா இந்த ஒப்பு கொடுக்கிறவர்கள் என்ன சொல்வது ஒரு நல்ல ஒரு உண்மை உள்ளவர்கள் தான் ஒப்பு கொடுப்பார்கள் சிலர்கிட்ட கேட்டு பாருங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கீங்கன்னா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தா நிறைய பிரச்சனைன்னு தெரியும் அப்படியே தயங்குவாங்க ஆகவே தான் சில நேரத்தில் நம்ம சிலர் கையை உயர்த்துங்க எத்தனை பேர் இந்த பெண்கள் ஜபத்தில் ஜபிக்க வர்றீங்க அவங்களுக்கு டைம் இருக்கும் ஆனால் பயம் ஒப்பு கொடுத்துட்டா நம்ம அதுக்கு கம்மிட்டட் ஆகிடுவோன்னு அதுக்கப்புறம் நம்ம வரல அப்படின்னா பாஸ்டர் நம்மளை பார்த்து இல்லாட்ட அந்த மற்றவங்க நம்மளை பார்த்து அவர்கள் மிகவும் நம்மை வேதனைப்படுத்துவார்கள் ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்பாங்க அப்போ ஒப்பு கொடுக்கிறது என்பது ஒரு உன்னதமான ஒரு குணம் அது ஒரு அர்ப்பணம் அது வந்து என்ன சொல்வது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த ஒப்பு கொடுத்தல் சபையில் மட்டும் இல்லை குடும்பத்திலும் அது ரொம்ப முக்கியம் அலோன் ஒப்பு கொடுத்த குடும்பத்திற்காய் ஒப்பு கொடுத்த கணவனுக்கும் குடும்பத்திற்காக ஒப்புக்கொடுக்காத கொடுக்காத கணவனுக்கும் வித்தியாசம் இருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒரு கணவன் குடும்பத்திற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் என்றால் அவனுடைய கண்கள் குடும்ப சந்தோஷத்தை தான் பார்க்கும் மனைவி நல்லா இருக்காளா நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்களா அதை அந்த கண்கள் கவனிக்கும் ஒப்புக்கொடுத்த ஒரு புருஷன் தன் மனைவியை அவன் நேசிப்பான் சிலர் குடும்பத்தில் இருப்பாங்க ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்வது கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார் ஆனால் அந்த குடும்பத்தை குறித்த அக்கறையோ அந்த குடும்பத்தை மிக கரிசனமாகவும் சில கவனிக்க மாட்டாங்க ஆகவே தான் சில ஆட்கள் சம்பாதிக்கிறத குடிச்சிட்டு வருவாங்க குழந்தைகள் பட்டினியாக இருக்கும் மனைவிக்கு நிறைய தேவை இருக்கும் அவன் தான் சம்பாதிக்கிறதை இஷ்டம் போல் செலவழித்துட்டு வரான் அவனுக்கு ஒரு உணர்வே இல்லையே அவன் குடும்பத்திற்காக தன்னை ஒப்புக் கொடுக்காதவன் ஒரு மனைவி குடும்பத்தில் இருக்கிறாள் அவள் தன் கணவனை தன் பிள்ளைகளை நேசித்து ஒப்புக் கொடுத்திருந்தால் அவள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த மனைவியை போல் இருப்பாள் தன் கணவனை கவனிப்பால் தன் பிள்ளைகளை கவனிப்பால் தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக வைத்துக்கொள்வாள் அவள் குடும்பத்தில் போய் இது சுத்தமான நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவள் எல்லாவற்றையும் ரொம்ப நீட்டாக வைத்திருப்பாள் ஏனென்றால் அவள் தன் குடும்பத்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறாள் இது என் குடும்பம் என் கணவன் என் ம என் பிள்ளைகள் பாருங்கள் ஒரு மனைவி அப்படிப்பட்டவளாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து நம்ம குறை காணவே முடியாது அது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு புருஷன் பிரைஸலான் நம்ம சபையில் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு கணவன் அப்படின்னா குடும்பத்திற்காக உன்னை நீ ஒப்பு கொடுத்துருக்கணும் சில கணவன் தான் குடும்பத்திற்காக ஒப்பு கொடுக்க மாட்டாங்க வேறு குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்துருப்பாங்க அப்படி சில ஆட்கள் இருப்பாங்க சில ஆட்கள் இருப்பாங்க எல்லாம் விட்டால் தன்னுடைய அக்கா குடும்பம் என் அக்கா தான் எனக்கு தெய்வம் சரியா இல்லாவிட்டால் என்னுடைய அம்மா அப்பா அவங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க குடும்பத்தோடு அந்த குடும்பத்தை கவனிப்பார் தன் குடும்பத்தை கவனிக்க மறந்து விடுவார் சில ஆண்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் தனக்கும் ஒரு மனைவி தனக்கு ஒரு குடும்பம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க அது அப்படி அப்படிப்பட்ட சில ஆட்களை நான் பார்த்து இருக்கிறேன் நீங்க நீங்க நான் ஏதோ ஒரு இல்லாததை சொல்றேன் நினைக்காதீங்க இருக்கிறது நடக்கிறது நான் சொல்றேன் உனக்கு இல்லாட்ட பரவாயில்ல அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படி சொல்ற ஒரு ஒரு சில ஜனங்கள் இருக்கதான் செய்றாங்க எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு ஆராதனை விசேஷமானது பிரைசலோன் இப்போ இந்த சபை எப்பொழுது விசேஷமான ஒரு சபையாய் மாறும் இதில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நிற்கும் பொழுது இந்த ஆராதனை தேவனுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும் பிரைஸலோன் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க வாலிப பசங்க ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க குடும்பம் ஆண்டவருக்காக தங்களை ஒப்புக் இருக்கிறது தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து வருகிறவர்களை தேவன் மேன்மையாய் அவர் மாற்று லூயா நமக்குள்ளே அந்த ஒப்பு கொடுக்கிற ஒரு குணம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக எதையெல்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணோமோ ஒருவேளை மறந்து இருக்கலாம் என்ன சொல்கிறீங்கன்னு ஒருவேளை நம்ம புதுப்பித்துக்கொள்ள அது ஒரு நல்ல ஒரு தருணம் நம்முடைய சபையினுடைய இந்த ஆனிவர்சரிக்கு நம்ம வருகிறோம் அடுத்த அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்திலே வருகிறோம் பாருங்கள் நம்ம ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படி திரும்ப ஒரு ரீடெடிக்கேஷன் நமக்கு ரொம்ப அவசியம் ப்ரைஸ் அலோன் ப்ரைஸ் அலோன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆனிவர்சரியெல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா மேரேஜ் ஆனிவர்சரி ஏன் தெரியுமா கொண்டாடுறாங்க சிலர் நினைக்கிறாங்க மேரேஜ் அனிவர்சரி கிஃப்ட் வாங்கி தருவதற்காக இல்லை உங்களுடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்து கொள்ள ப்ரைஸ் அலோன் கல்யாணம் ஆன பொழுது நம்ம சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கல்யாணம் ஆன புதுசில் நம்ம நடந்து கொண்ட விதத்தையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய காரியங்களை புதுப்பித்து கொள்ள ஐ மீன் நம்ம மறந்து போன சில வாக்குகள் சில விட்ட சில அன்பு அன்பு குறைச்சல் இதையெல்லாம் யோசித்து பார்த்து அதை ஒரு ஆன் அனிவர்சரி உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே உன்னுடைய எண்ணங்கள் அதாவது அந்த பழைய அன்பு அந்த பழைய பாசங்கள் புதுப்பிக்கப்படணும் ப்ரைசலான் அலை லூயா ஸோ ஒப்பு கொடுக்கணும் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்ம ஒப்பு கொடுக்காத ஒரு ஆராதனையில் தேவன் பிரியமாக இருக்கிறதில்லை சில இடங்களில் வேதத்தில் ஆண்டு சொல்கிறாரு உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம் உன்னுடைய பலி எனக்கு வேண்டாம் அதை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் இப்போ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக இருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தால்தான் ஆண்டர் அதை ஏற்றுக்கொள்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாததை நம்ம செய்துவிட்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கைகளை உயர்த்தி எவ்வளோதான் சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதித்தால் ஆண்டவர் சொல்லுவார் நீ ஒப்பு கொடுக்காத ஒரு மனுஷன் உன்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு அவசியம் இல்லை அலோன் நீ ஒப்புக்கொடுக்கலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவம் இல்லை நீ முரட்டுத்தனமாக இருக்கிற அசுத்தமாய் நடக்கிற கேவலமானதை பேசுகிற உன் வாய் ஒப்புக் கொடுக்கப்படலை உன் கண் ஒப்புக் கொடுக்கப்படலை உன்னுடைய இருதயம் ஒப்பு கொடுக்கப்படலை உன்னுடைய ஆராதனை எனக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஒன்று இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையும் இருக்கிறது ஐ மீன் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன ஒப்பு கொடுத்தவர்களுடைய ஆராதனை இந்த ஆராதனையில் நீ தேவனுக்காக உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறியா உன் சரீரத்தை உன் சிந்தனையை உபாகமம் பதினான்கு வாசிப்போம் பாருங்க உங்களையே கர்த்தர் தமக்கு ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டார் நீங்க பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் பரிசுத்தமான ஜனங்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு சொந்தமான ஒரு ஜனங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்கள் சபைக்கு சொந்தமான ஒரு சனங்கள் பிரைசலான் ஒப்பு கொடுக்கிற ஒரு குடும்பம் சபைக்காக ஒப்பு கொடுக்குற ஒரு குடும்பம் சபைக்கு சொந்தமான ஒரு குடும்பம் எத்தனையோ பேர் சபைக்கு வருகிறோம் போகிறோம் ஆனால் சில குடும்பங்கள் சபைக்காக தங்களை ஒப்புக் கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்குறோன்னு எல்லாரும் சபைக்காக ஒப்பு கொடுத்து நிற்கிறது இல்லை நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் சபையில் நாம் ஒரு விசுவாசின்னு சொல்லிக்குவோம் என்ன விசுவாசி கிங்கா ஆஃப் குளோரி சர்ச் ஒருவேளை நம்முடைய காணிக்கை பாகங்களை தருவோம் ஆனால் பாருங்கள் சில குடும்பங்கள் பாருங்கள் சபைக்காக தங்களை ஒப்பு கொடுத்து காலையிலே வந்து இங்கே ஜவு பண்ணுவாங்க காலையிலே வந்து இந்த இடத்தை சுத்திகரிப்பாங்க காலையிலே வந்து அந்த ஆராதனைக்கு தேவையான ஒழுங்குகளை செய்வாங்க ஏன் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு தமக்கு சொந்த ஜனங்களாய் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாராம் பிரைசலான் அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சிலவற்றை ஒப்பு கொடுக்க அறிந்திருக்கணும் சபையில் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு பங்கு இருக்கணும்னு சொல்லி நான் அடிக்கடி அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்துல நான் சொல்லுவது வழக்கம் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும் இந்த ரெண்டு தம்பிமார் நிற்கிறாங்க இந்த வீடியோவையே தான் அவங்க கண்ணும் கருத்துமாய் பார்க்குறாங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் வீடியோ எடுக்கணும் ஒரு ஒரு ஊழியம் இன்னைக்கு இந்த வீடியோ எடுப்பாங்க யாருக்கு தெரியும் ஆண்டவர் நாளைய தினத்துல அவங்க மேலே ஒரு உன்னத அபிஷேகத்தை ஊற்றி அவங்க வீ அவங்களுடைய அவங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடிய அநேகரை தேவன் உருவாக்குவார் இவங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனாக தேவன் மாற்றி விடுவார் என்ன ஆண்டவர் செய்வார் ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு உகந்த ஜனங்கள் சொந்த ஜனங்கள் இன்றைக்கு நீங்கள் ஆண்டருடைய ஆலயத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோடைய ஆலயத்தில் நம்ம டூ ஹவர்ஸ் விசுவாசியாக இருக்கக்கூடாது எல்லாம் ஆண்டோடைய ஆலயத்தில் எத்தனை மணி நேரம் விசுவாசி அதுக்கப்புறம் நீங்களே யாராச்சும் நான் யாரோ இதோட அடுத்த சண்டே வரும்பொழுது டூ ஹவர்ஸ் உங்களை பார்க்கலாம் ஹலோ என்ன இது ஒரு விசுவாச வாழ்க்கையா நல்லா யோசித்து பாருங்கன்னு இது ஒரு விசுவாச வாழ்க்கையா இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அம்மா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம வரும் அதை நீங்களும் பேசக்கூட முடியாதுன்னு நம்ம உங்களை பார்க்க தான் செய்யணும் உங்கள் தலையெழுத்து நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும் சரியா ரெண்டு மணி நேரம் வேக வேகமாக நீங்கள் போயிடுவீங்க இந்த வாழ்க்கை நல்லதுதான் ஆனால் இது ஒரு ஆசீர்வாதமான மகிமையான ஒரு வாழ்க்கை அல்ல இதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் பிரைஸ் எல்லாம் கொடுங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்காக கொடுங்க அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார் நான் இவர்கள் எனக்கு சொந்த ஜனமாக எடுத்துக்கொண்டேன் சாண்டவர் ஒப்பு கொடுக்கிற விசுவாசிகள் உள்ள சபைதான் பெருகும் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் நிறைய சபைகள் பெரிய பெரிய சபையாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்களே அதில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒப்பு கொடுத்து ஏதோ ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு மகளாய் ஒரு மகனாக இருக்க நான் விரும்பலை நான் கொஞ்சம் ஆண்டவரை உமக்காய் அர்ப்பணித்து நான் பெரிய காரியம் செய்யணும் அப்படி நம்ம நினைக்கும் பொழுது தேவன் நம்மளை பயன்படுத்துவார் ப்ரைஸ் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை பயன்படுத்துவார் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பு மிக உன்னதமான ஒன்று எந்த ஒரு மனுஷனையும் தேவன் அர்ப்பணிக்கிறானா என்று தான் முதல்ல பார்க்குறார் இவன் எனக்காக அர்ப்பணிப்பானா இந்த குடும்பம் எனக்காக அர்ப்பணிக்குமா இல்லை இவங்க வேறு ஏதாவது தாட்ஸில் இருக்கிறாங்களா வேறு ஏதாவது இந்த ஆலயத்தில் நாட்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லாட்டி வேறு தாட்ஸ் இருக்கா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்கா பாருங்க சில நேரத்தில் சிலர் நம்ம வேலைக்கு ஹையர் பண்ணுவோன்னு அவன் என்ன நினச்சிட்டு வருவான் ஒரு ரெண்டு மாதம் இந்த இடத்துல இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம் என்ன சில அப்படி வேலைக்கு வருவான்னு சோ சரி இப்போ சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்வோம் இந்த கம்பெனியில் ஒரு ரெண்டு மாதம் வேலை செய்யலாம் அந்த கம்பெனி முதலாளி நினைப்பார் அடே இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறானே இவனை நம்ம அப்படியே வச்சுருந்து இவனை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைப்பார் ஆனால் இவன் நினைப்பான் ரெண்டு மாதம் இருந்துட்டு நான் என்ன செய்யறவன் வேறு கம்பெனிக்கு போயிடணும் சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க சபையில் பாஸ்டர் வின்சென்ட் ஒரு ரெண்டு மாசம் இருங்க ஒரு ரெண்டு மாதம் இங்கே நான் அப்படியே இருந்துட்டு இல்லாட்டி ஒரு ஒரு மூணு மாதம் இருந்துட்டு இல்லாட்டா ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு அதெல்லாம் அர்ப்பணிப்பு ப்ரைஸ் எல்லாம் அர்ப்பணிப்பு சாகும் வரை அமேன் சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க அர்ப்பணிப்பு எப்போ சாகும் வரை ஆமாம் அர்ப்பணிச்சா அப்படி தான் அர்ப்பணிக்கணும் அமேன் திருமணம் எப்படி சாகும் வரை தானே ஒரு ஆமீன் வர மாற்றுக்கார பிரைஸெல்லாம் சாகும் வரை ஒரு அர்ப்பணம் ப்ரைஸ் எல்லாம் அவன் எண்ணமோ அவன் மனுஷனா இல்லை மிருகமோ கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது பிரைஸெல்லாம் அப்படி தானே என்ன சொல்கிறீங்க அது அதான் வழி வேற வழியில் வேற வழியே கிடையாது ப்ரைஸெல்லாம் க கர்த்தர் அதை போல் அர்ப்பணம் அப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு இந்த ஆலயத்தில் எனக்கு என்னை கொடுத்துட்டீங்கப்பா நான் உமக்காக நிற்பேன் என்று சொல்லி நிற்கும்பொழுது தேவனே உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அமீன் ஆண்டவரே உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஒரு நிலமையில இன்னொரு ப்ரொமோஷன் வரதாம் போகுது அமீன் சபையில் ப்ரோமோஷன் உண்டு சபையில் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு ப்ரைஸ் த லோன் ஆண்டவர் நம்மளையே ஆண்டவரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆண்டவரே ப்ரோமோட் பண்ணணும் ப்ரைஸ் அலோன் ஹலோ நீங்கள் ஏதோ ப்ளான் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களோ ப்ரைஸ் த லாட அலுவியா ப்ரைஸ் த லான் ஆண்டவரே நான் அர்ப்பணித்த ஒரு இருப்பேன் நான் அர்ப்பணித்த ஒரு இருப்பேன் அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகள் தான் சாமுவேல் அப்படிப்பட்டவர்கள் தான் தானியேல் அப்படிப்பட்டவர்கள் தான் யோசிப்பு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அர்ப்பணிச்சவன் மாறவே மாட்டான் அர்ப்பணிச்சவன் அவன் வாழ்க்கை அப்படிதான் எது லாபமோ நஷ்டமோ நான் இப்படி தான் இருப்பேன் சத்திய என்னது என்ன சொல்லுது சத்திய வழியிலே வாழ்கிறவன் அமீன் சத்திய வாசகன் அமீன் ஹலை லூயா அர்ப்பணம் நண்பர்களுக்கு மத்தியில் அவன் மாறிட மாட்டான் அவன் எப்பவுமே அவனுடைய நிலைமையில் இருப்பான் பத்து குடிகாரர்கள் இருந்தாலும் இவன் சொல்லுவான் குடிக்கிறது என் பழக்கம் இல்லை நான் குடிக்க மாட்டேன் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் ப்ரைஸ்லான் அவங்க சொல்லுவோம் நண்பர்கள் சொல்லுவாங்க இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டே தானே இப்போ நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ் நெருங்க நெருங்க நிறைய கம்பெனி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் ஜஸ்ட்டு குடின்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவீங்க நான் அர்ப்பணித்தவன் ப்ரைஸ் அலோன் நான் அர்ப்பணித்தவன் மற்றவனை மாதிரி என்ன நம்மளால் வாழ முடியாது இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து விட்டோம் இந்த அர்ப்பணித்தவர்கள் செய்யும் பொழுது எபிரேயர் பதிமூன்று வசனம் பதினைந்தை வாசிங்க ஸ்தோத்திர பலியை அர்ப்பணித்தவர்கள் செலுத்த கடவோம் பலியை அர்ப்பணித்தவர்கள் செலுத்தினால் என்ன நடக்கும் என்று எரமியா முப்பத்தி மூன்று வசனம் பதினொன்று சொல்லுகிறதை வாசிங்க இந்த அர்ப்பணித்தவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்தினால் என்ன நடக்குமாம் எரேமியா முப்பத்தி மூன்று வசனம் பதினொன்று அவர்கள் முன்னிருந்ததைப் போல இருக்கவும் தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் ஒரு மனுஷன் அர்ப்பணித்த ஒரு மனுஷன் துதித்து கொண்டே இருக்கணும் பிரைசலான் அர்ப்பணித்த ஒரு மனுஷன் என்ன செய்யணும் துதிக்கணும் எல்லாவற்றுக்கும் துதிக்கணும் யோபு சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அர்ப்பணித்த ஒரு மனுஷனுடைய வாயிலே துதி இருக்கும் பொழுது சிறையிருப்பை தேவன் திருப்புவார் பிரைசலான் சிறையிருப்பை தேவன் திருப்புவார் துதிக்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவார் முன்னிருந்த நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அந்த தேசம் பாழாக்கப்பட்டது எப்படி தாவீதின் காலத்தில் எப்படி சாலமோன் காலத்தில் அது சீரும் சிறப்புமாய் இருந்ததோ அந்த நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என அன்பான் அர்ப்பணித்த பிள்ளைகள் துதித்து கொண்டே இருக்கணும் இன்றைக்கு ஒருவேளை நீ சிறையிருப்பில் காணப்படலாம் மற்றவங்களைப் போல உன்னுடைய லைஃப் இல்லை எனக்கு ஏன் இப்படி இருக்கு கேள் கேள்வி கேட்காதே கலங்காது அர்ப்பணி இன்னும் அர்ப்பணி ஆண்டவரே இன்னும் நான் எதிலே ஆண்டவரே நான் அர்ப்பணிக்காமல் இருக்கிறேன் எனக்கு இந்த ஆசிர்வாதம் வரலை என்பதற்காக நான் முறுமுறுக்கிறேனா இந்த ஆசீர்வாதம் வரலை என்பதற்காக உம மேலே இருக்கிற என்னுடைய அன்பு குறைந்து போனதா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்படலை என்பதற்காக நான் ஒருவேளை ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறேனா அதையெல்லாம் நான் ஒதுக்கி தள்ளிவிடுகிறேன் நான் அர்ப்பணித்தவன் எனக்கு எதை செய்தால் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் தான் செய்வார் அமீன் கர்த்தர் என்னை சரியான தான் வைப்பார் அர்ப்பணித்தல் அப்படி தான் சொல்லணும் ஆமீன் லூயா அர்ப்பணித்த பிள்ளைகளே தேவன் எந்த இடத்து சிறைச்சாலையில் இருந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் தான் மாறும் அமீன் நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் தான் மாறும் அர்ப்பணித்தவர்களை தேவன் அப்படி தான் நடத்துவார் ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணித்தருடைய வாழ்க்கை வித்தியாசம் சிலரை ஆண்டவர் அந்த மீன் வயிற்றிலே புடமிடுகிறார் சிலரை ஆண்டவர் தண்ணீர் இல்லாமல் வனாந்திரத்திலே புடமிடுகிறார் சிலரை ஆண்டவர் ஆசீர்வாதமான இடத்திலே வைத்து சோதிக்கிறார் அவ்வளவுதான் ஆண்டவர் ஆனால் அர்ப்பணித்த பிள்ளைகள் எந்த இடத்திலும் சரியா இருக்கணும் அலேலூயா தேவன் உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார் மற்ற ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் ஆண்டோர் சொல்றாரு அர்ப்பணித்தவன் சகோதரனுடைய ஒப்புரவாகணும் ப்ரைஸ் அலோன் ஹலோ அர்ப்பணி அர்ப்பணித்தவன் யாரோட ஒப்புரவாகணும் சகோதரனுடைய ஒப்பு ஒப்புரவாகணும் சகோதரியோட ஒப்புரவாகணும் நீ அர்ப்பணித்த ஒரு விசுவாசியா இருப்பாயானால் இந்த சபையில உனக்கு விரோதின்னு சொல்லி ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது ப்ரைஸ் அலோன் சரியா எனக்கு அந்த அக்கா கிட்ட நான் பேச மாட்டேன் அவங்க சண்டைகாரின்னு சொல்லி ஒருத்தரிடத்திலும் நாம் ஒரு வேறுபாடோடு இருக்கவே கூடாது ஆண்டர் சொல்கிறாரு உன் காணிக்க எனக்கு முக்கியம் இல்லை நீ ஒப்புறம் ஆயிட்டு வா அதுதான் எனக்கு முக்கியம் எல்லாம் நீ சொல்ல நான் பார்த்து நான் இன்னைக்கு ஐநூறு டாலர் காணிக்க போடுறேன் சபையிலே ஒருத்தரோடு உனக்கு பகை இருக்குமானால் சபையிலே இருக்கக்கூடிய எல்லாவிட்டாலும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உன் சகோதரனோடு உன் சகோதரியோடு உனக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் தயசெய்து ஐநூறு டாலர் எடுத்துகிட்டு போ போடாத ஒரு வேலை பண்ணி கையில் வச்சுருந்தாலும் தயசெய்து போடாத வசனத்தின் படி ஆனால் அதை சாப்பிட்றோம் சாப்பிட்றாத எல்லாம் உன் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் கொண்டா அமேன் அப்பான்ற எவ்வளோ எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க ஒப்புரவானவனுடைய காணிக்கை தான் தேவன் அங்கீகரிக்கிறார் அமேன் ஒப்புரவானவனுடைய ஒரு காணிக்கை நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் ஒப்புரவாகாமல் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்காமல் சொந்த மனைவியோடு நீ ஒப்புரவாகாமல் நீ ஆலயத்தில் புருஷனோடு ஒப்புரவாகாமல் ஆலயத்தில் வந்து கைத்தட்டி பாடி பிரயோஜனம் இல்லை உன் ஸ்தோத்திர பலியை தேவன் அங்கீகரிக்க போகிறதில்லை ஆண்டு சொல்லுவார் சைடில் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சாரி சொல்லிடு என்ன நாங்கள்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கைத்தட்டி பாட்டு பாடு பிரைஸ் அலோட் ப்ரைஸ் அலோடா ஐ மீன் ஒப்புரவாகணும் ஒப்புறவாகலே உன்னுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கப் போவதில்லை பிரைஸ் அலோன் அலை லூயா அலை லூயா ஒப்புறவாகன அங்கே சர்ச்சை வாசலில் ஏறும் பொழுதே நான் ஒப்புறவாகாவிட்டால் என் காணிக்கை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்ன பாஸ்டரோடு ஒப்புறவாகலைன்னா ஒப்புரவாயிடணும் ஒருவேளை நான் உங்ககிட்ட ஒப்புறவாக நான் பிரசங்கம் பண்ண முடியாது பிரைசலோன் என்ன ஸோ நான் எங்களை யார்ட்டையாவது ஒப்புறவாகலைன்னு ஒப்புற பாஸ்டர் கீசி மைக்கில் ஒரே நேரத்தில் சொல்லி ப்ரைஸ் தலான் ஹலே லூவியா ஒப்பரை வாக்கணும் அமேன் ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பரை வாக்கணும் இப்போ நம்ம திருவிருந்து வேறு எடுக்க போகிறோம் ஆண்டவரே நம்ம சபையில் நல் மனசாட்சியோடு நீ நடந்து கொள்கிறாயா சபையில் உனக்கு எல்லாரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா சிலரோடு அதிக அதிகமாக நீங்கள் பழக முடியாது சிலரோடு அதிகமாய் பழகுவீங்க அது நேச்சர் ஆனால் யாரையும் விரோதிக்காதீங்க அதுதான் என்ன யாரையும் விரோதிக்காதீங்க எல்லா எல்லாரோடு கூட நீங்கள் அப்படியே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு சிலருடைய கேரக்டர் சிலருடைய காரியங்கள் உங்களால் அவங்களோட அதிக ஐக்கியமாய் பழக முடியாமல் போகலாம் ஓகே ஆனால் அன்பாருங்க ப்ரைஸ் அதுக்கு அவங்கள விரோதிக்காதீங்க அவங்கள எதிர்க்காதீங்க அம்மே நாளைய லூயா சிலரோடு ரொம்ப ரொம்ப ஓவராக பழகி சண்டையும் போட்டுறாதீங்க ஐ மீன் ப்ரைஸ் எல்லாம் சில வீட்டுக்கு சாம்பார்களாக மாறும் அக்கா நான் எனக்கு மீன் குழம்பு வைத்தேன் சாம்பார் வைத்தேன் அதுக்கப்புறம் அவள் மட்டும் வைக்க எனக்கு தர மாட்டேக்க நான் மட்டும் அவளுக்கு தரேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க இந்த சகோதரிமாரி சரியா தயவு செய்து ஒப்புரவாகுங்கள் ஆண்டு சொல்கிறாரு ஒப்புரவாகாமல் நீ கொடுக்கிற காணிக்கை எனக்கு தேவையில்லைன்னு ஆண்டு சொல்கிறாரு இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஜீவியத்தை நம்முடைய குடும்பத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று அந்த யோசனை எவ்வளோ சேலஞ்சாக என்ன இன்றைக்கி குடும்பம் அப்படி தான் இருக்கணும்னா நம்ம நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை சேவிக்கணும் நேற்று தினத்தில் இந்த யூதர்களை குறித்த சில காரியங்களை நான் அந்த இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டு இருந்தேன் பாருங்கள் அதில் சொல்கிறாங்க யூதர்கள் உலகத்திலேயே சிறந்த ஜனங்களாக அவள் இருக்கிறதுக்கு காரணம் படிப்பை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்களாம் யூதர்கள் படிப்பு படிப்பு தான் அவங்களுக்கு த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி படிக்கணும் யூதர்கள் அதிகமாகி படிக்கக்கூடியவர்களாம் மற்ற உலகத்தில் அவங்க உயர்ந்ததற்கு காரணமே படிப்பான் சரியா அடுத்து வேதத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்களாம் யூதர்கள் தங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவாங்களாம் அந்த சிறு வயதிலேயே வேத எழுத்துக்களை அந்த உபாகமத்தில் ஆண்டர் இல்லை உன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக்கொடு அவங்க மனப்பாடம் பண்ணட்டும் ஆகவே வசனங்களை உட்கார வைத்து கண்டிப்பாக வசனத்தை படிக்க வைப்பாங்களாம் அவங்க சொல்கிறாங்க வசனம் படிப்பு எங்கள் வாழ்க்கையை உயர்த்தியது அலோன் ஸோ அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை வசனம் வசனமாய் வசனம் வசனமாய் அவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருங்க ஒரு 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 ஸ்டேஜ் வந்த உடனே பிள்ளைகள் ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும் சண்டே கிளாஸ்லாம் மறந்துடுங்க நம்ம நம்ம வீட்டிலேயே நம்முடைய பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஒப்போ உங்கள் குடும்பமாய் தேவனுக்கு சாட்சியாய் மாறுவதற்கு அப்படி செய்யுங்க பிள்ளைகளை அடித்தாகிலும் வசனத்தை படிக்க வைங்க அந்த வசனம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் அது தங்கட்டும் ஐ மீன் சரி நம்ம அநேகர் அப்படி செய்கிறோம் நம்ம இது சங்கீதம் இருபத்தி மூணோடு நிறுத்திடுறோம் என்ன எல்லோரும் அந்த சங்கீதம் இருபத்தி மூணு நம்முடைய பிள்ளைகள் சொல்லும் அதுக்கு மேலே அடுத்த சங்கீதத்துக்கு நம்ம போகிறது இல்லைன்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு சங்கீதங்களை வசனங்களை ஆண்டருடைய வார்த்தைகளை வாக்கு நல்ல வசனத்தை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் திணிச்சிடுங்க ஆமீன் பிரைசலான் ஹலோ பிரைசலான் செய்யலாம் அது மாதிரி அர்ப்பணம் சபையாய் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார் தனிப்பட்ட நபர் அர்ப்பணிங்க நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் குடும்பத்துக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் சபைக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் ப்ரைஸ்லாம் தேவனுக்கு குடும்பத்துக்கு சபைக்கு உங்கள் வேலைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கணும் உங்கள் வேலையை ஏனோ தானும் செய்யவே கூடாது உங்கள் வேலையை மிக கருசணையோடு செய்யணும் வேலைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால்தான் உங்கள் வேலையில் நீங்கள் முன்னேறுவீங்க உங்கள் வேலை தேவன் கொடுத்தது என்று நினையுங்க ப்ரைஸ்லாம் தேவன் கொடுத்த வேலை இந்த வேலையில் நான் உண்மை மொத்தமாக இருப்பேன்னு சொல்லி வேலை செய்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் அப்படி எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் செவ்வம் பண்ண போகிறோம் அநேக காரியத்தில் நம்ம அர்ப்பணிக்காதவர்களாக நாம் இருக்கிறோம் அர்ப்பணம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை ஒரு அர்ப்பணித்த ஒரு சபையாய் மாற்றம் எங்களை அர்ப்பணித்த ஒரு கணவனாய் மனைவியாய் வாலிப பிள்ளையாய் மாற்றுங்கப்பா அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் ஆசிர்வதிப்பார் குமாரன் பிதாவுக்காக தன்னை அர்ப்பணித்தார் பிதாவானவர் குமாரனை பாடுகளுக்கு வழியிலே நடத்தினார் இரத்த வேர்வை சிந்தி கதறினார் பிதாவே பிதாவே நீர் என்னை ஏன் மறந்தீர் என்று ஏன் கைவிட்டீர் என்று கதறினார் பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார் அமேன் இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் சபைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் உன்னுடைய பெயர் புகழ்ச்சியாய் தான் ஆண்டவர் வைப்பார் உன் குடும்பத்தை புகழ்ச்சியாய் தான் ஆண்டவர் வைப்பார் அலே லோயா ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனை துதிப்போம் நல்ல பிதாவே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் நான் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி அந்த அர்ப்பண ஜீவியத்தை எங்களுக்கு தாங்கப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே